வணக்கம். உதய டிவியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் கஜாலினி விஜயகுமார். முதலில் தலைப்புச் செய்திகள். அதிக வேலை பழுவால் அவதியுறும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானிகள் மீண்டும் தலை தூக்கியுள்ள மலேரியா நோய் விடுக்கப்பட்டுள்ள அறிவித்த இலங்கைக்கு உதவி வழங்க உலக வங்கி ஒப்புதல். ஜனாதிபதிக்கு ஏற்படும் உயிர் ஆபத்தை அறிந்த புலனாய்வுத்துறை. தொடர்பென விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிர்வாகம் எடுத்த பல முடிவுகளால் விமானிகள் அதிக வேலைப்பழுக்கு ஆளாகியுள்ளதாக இலங்கை விமானிகள் சங்கம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானங்களை முழுமையாக இயக்குவதற்கு நிறுவனத்திற்கு குறைந்தது 330 விமானிகள் தேவைப்படுவதாகவும், ஆனால் 2022 தொடக்கம் 2023 ஆண்டில் 70 மேற்பட்ட விமானிகள் விமான சேவையில் இருந்து ராஜினாமா செய்துள்ளதாகவும் சங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் இலங்கை விமானிகளுக்கு தொழில் தரத்துடன் ஒப்பிடுகையில் மிக குறைந்த சம்பளமே வழங்கப்படுவதாகவும் அவர்கள் தமது அறிவிப்பில் தெரிவித்துள்ளனர். நாட்டில் மீண்டும் மலேரியா நோய் தலை தூக்கி உள்ளதாக வைத்தியர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த வருடத்தில் இதுவரை நாட்டில் பல பகுதிகளிலிருந்து 20 மலேரியா வழக்குகள் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 3 வெளிநாட்டவர்களும் அடங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. இவர்களில் ருவண்டா, தெற்கு சூடான், உகண்டா, தான்சானியா, சியரா லியோன் மற்றும் கினியா ஆகிய நாடுகளுக்கு சென்றவர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மலேரியா தொடர்பான பிரச்சினைகளுக்கு 24 மணி நேரமும் 071-28-41-76 மற்றும் 011-76-26-626 என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கைக்கு 700 மில்லியன் டாலர்களை வழங்கும் திட்டத்துக்கு உலக வங்கி ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்படி இலங்கைக்கான பாதீடு மற்றும் நலன்புரி ஆதரவாக 700 மில்லியன் டாலர்களை உலக வங்கி அங்கீகரித்துள்ளது. இந்த நிதியில் சுமார் 500 மில்லியன் டாலர்கள் பாதீட்டு ஆதரவிற்காக ஒதுக்கப்படும். மேலும் மீதமுள்ள 200 மில்லியன் டாலர்கள் நெருக்கடியால் மோசமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நலன்புரி ஆதரவிற்காக ஒதுக்கப்படும் என்றும் அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. முப்படைகளின் பிரதானிகளுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அதிகளவு அதிகாரங்களை கொடுத்தது தனக்கு ஏற்படவுள்ள உயிர் அச்சுறுத்தலுக்கான பாதுகாப்பின் ஒரு அங்கமாக பார்க்க முடியும் என்று பிரித்தானிய ராணுவ ஆய்வாளர் கலாநிதி அரூஸ் தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கூறுகையில், இலங்கையின் ராணுவத்தை தனக்கு சார்பாக வைத்திருப்பதற்கு தன்னாலான முயற்சிகளை ரணில் செய்துள்ளார். ஆனால் பிரச்சனை என்னவெனில், படைத்துறையினருக்குள் எப்போதும் பிரிவினை இருக்கும். அதாவது அவர்கள் வெவ்வேறு கொள்கை உடையவர்களாக இருப்பார்கள். இந்த வகையில்தான் பாதுகாப்பு உள்ளக தகவல்கள் கசிந்துள்ளதாகவும், அதை விசாரிக்குமாறும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் குற்றப்புலனாய்வு துறைக்கு அறிவுறுத்தியுள்ளார். இதற்கமையவே ஜனாதிபதி ரணில் நாட்டை விட்டு வெளியேறுவது, நாட்டுக்குள் வருவது மற்றும் அவரது வாகன தொடரணி விபரங்கள், அவர் எங்கு வைத்து தாக்கப்படலாம் மற்றும் எவ்வாறு தாக்கப்படலாம் என்பதை புலனாய்வு பிரிவினர் விரிவாக ஆராய்ந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.